கெபாபிஸ்தான் இப்போ புது மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க. ஊத்தம்பூரா நீங்க எல்லாம் விற்கிறீங்கன்னா கரெக்டாக ரொம்ப யோகியமாக பண்ணுறீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க, நீங்கள் பாப்கார்ன் விற்கிற எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் டிக்கெட் விற்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இந்தியாவிலேயே டிக்கெட் கட்டின குறைவு தமிழ்நாடு தான். மெட்ராஸ் சிட்டிக்குள்ளேயே பாப்கார்ன் விலை வச்சு சத்தியத்தில் தான். ஆனால் மெட்ராஸ் சிட்டிலேயே வசூல் அதிகம் சத்தியத்தில் தான். டிக்கெட் கட்டணத்தில் ஏதாவது குறை இருந்தால் எங்கள்கிட்ட பேசுங்க. உணவு பண்ணுங்களை குறை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. இஷ்டப்பட்டால் வாங்கிட்டு வாங்காதீங்க. கொள்ளையடிக்கிற மாதிரி இருந்தது என்ன நடந்திருக்கும்னா, தமிழ்நாட்டில் 4000 தியேட்டர் இருந்தது, இன்றைக்கி 40000 தியேட்டராக மாறி இருக்கணும். சூர்யா கூட நாங்கள் ரெட்டும் போடல, க்ரீனும் போடல. ஓடிடியில் போட்ட எந்த படத்தையும் திரையரங்கில் நாங்கள் போட மாட்டோம். ஒரு ஆர்டிஸ்டுடைய படம் ஓடிடிக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்னு ஓப்பனாகவே சொல்கிறேன். அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, இந்த எஃபெக்ட் வேற எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு ஓடிடி போனீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எஸ்வி சார் டிராமா மாதிரி டிராமா எடுத்துக்கங்க. நீங்கள் மேக்கிங்களுக்கு கொடுக்குற குவாலிட்டி ஜனங்களுக்கு போய் சேரணும்னா தியேட்டருக்கு வந்தால் தான் போகும். போக்ரி சூப்பர் ஹிட்டு, அதே புலி சுமார், அதுலேயும் விஜய் நடித்தார், இதுலேயும் விஜய் நடித்தார். ரஜினிகாந்த் வந்து உச்சத்தில் இருந்த நேரம் பாபா ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் மட்டும் தான் அழகு வந்தாங்க, ரெண்டாம் நாள் ஆளே வரல. வெளியில் புருடா விடுறாங்க, லாபம் வந்துருச்சு, இத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அடுத்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. உங்களுக்கு ஹீரோனுடைய மன திருப்தி அடைஞ்சு அவன் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அதனால தான் இப்போ சினிமாவுடைய பர்சன்டேஜ் சக்ஸஸ் குறைஞ்சி போச்சு. தமிழ்நாடு நவ் நேர்களுக்கு வணக்கம், நான் மா பாண்டியராஜன். இன்றைக்கி இந்த நேர்காணலில் என் கூட வந்து தமிழ்நாடு திரையரங்க மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தான் இருக்கார். ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்து மறுபடியும் தியேட்டர்லாம் திறந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டீங்களா? பயங்கரமாக பிஸியாக இருக்கீங்களா? இல்லை, இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போ 10ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி லாபம் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி தலைவர் ரிலீஸ் ஆகுது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் ஒரு அதிகபட்சம் 1 மாதம் லெவலுக்கு நல்லா வந்துடும். சரிம்மா சார், தியேட்டர் வந்து பல மாற்றங்கள் ஆகிருக்கலாம் சார், முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும், நீங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ பல மாற்றங்கள் சந்திச்சிருக்கு. இந்த ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இந்த மாற்றம் தேவை தான். அதாவது மக்கள் எல்லாமே ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. நீங்கள் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன் இருக்க வச்சுருந்தது ஆச்சுங்களா, அப்புறம் ஒரு பார்ட்டில் ஏசி ஆச்சு, இப்போ ஃபுல் ட்ரெயின் ஏசி ஆகிடுச்சு, இன்றைக்கி அதில் புல்லட் ட்ரெயின் வர்றது வந்துருச்சு. இது இந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலையுமே எல்லாமே வந்துருந்துட்டு மாற்றத்துக்கு உட்பட்டது தான். அந்த வகையில் சினிமாவில் வந்திருக்கிற மாற்றம், திரையரங்கில் வந்திருக்கிற மாற்றம் தேவை தான், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த தேவைதானா கூட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. இதில் என்ன போடுறாங்கன்னா, நீங்கள் பாப்கார்ன் விற்கிற எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் டிக்கெட் விற்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இந்தியாவிலேயே டிக்கெட் கட்டின குறைவு தமிழ்நாடு தான். இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. பாம்பே, டெல்லி, கல்கத்தா, திருவனந்தபுரம், ஹைதராபாத், பெங்களூர், நீங்கள் எங்கே போனீங்கனாலும் 500 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா டிக்கெட்டு அதிகாரபூர்வமாக விற்க முடியும். அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. ஆமாம், நார்மல் ஷோஸ்க்கே விற்கலாம். நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தினாலும் இந்த இது இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 150 ரூபாய்க்கு மேலே எங்கேயுமே விற்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, 150 ரூபா நீங்கள் எல்லாம் விற்கிறீங்கன்னா கரெக்டாக ரொம்ப யோகியமாக பண்ணுறீங்கன்னா மக்கள் கேட்பாங்க. கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க, ஐயா 1100 தியேட்டர் இருக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு 10-20 தியேட்டரில் அந்த மாதிரி தவறு நடக்கலாம், இல்லை 50 தியேட்டர்லையும் நடக்குன்னு வைங்க. ஆனால் நீங்கள் எந்த மல்டிப்ளெக்ஸாக, இன்னும் மெட்ராஸில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க, எந்த மல்டிப்ளெக்ஸ்லையாவது இல்லை மெட்ராஸுக்கு எந்த தியேட்டர்லையாவது நீங்கள் ஷோவுக்கு 300-400 ரூபா டிக்கெட் படம் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் அந்த டிக்கெட் விற்கிது. அந்த ஒரு ஷோ ரசிகர் மன்ற ஷோ கொடுக்குறது அவங்க விற்கிறாங்க வாங்குறாங்க, அதுதான் வச்சு ஹைலைட் பண்ணுறாங்களோ ஒழிய உண்மையில கிடையாது. அதனால் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் இருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். ஆனால் இந்த கட்டணத்துக்கு கட்டுப்படி ஆகாததுனால தான் நிறையா மல்டிப்ளெக்ஸ் குரூப் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு பயப்படுறாங்க. வருமானம் கம்மி தான். பாப்கார்ன் விளையாச்சு, பார்க்கிங் வச்சுமாங்க. மெட்ராஸ் சிட்டிக்குள்ளேயே பாப்கார்ன் விளையாச்சு சத்தியத்தில் தான். ஆனால் மெட்ராஸ் சிட்டிலேயே வசூல் அதிகம் சத்தியத்தில் தான். அப்போ ஜனங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்குது? சத்தியத்தில் படம் பார்க்க பிடிச்சிருக்குது. இவங்க தான் சத்தம் போட்டுட்டு இருக்கணும். மக்களுக்கு விலை அதிகத்தை பற்றி கவலை கிடையாது, அவங்களுக்கு குவாலிட்டி வேணும். புரியுதுங்களா? அவங்க வந்து நல்ல படமாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், தியேட்டர் நல்லா இருக்கணும். அப்போ தியேட்டர் நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணி ஆகணும். சாதாரண மெயின்டெனன்ஸ் கிடையாது, சத்தியம் மெயின்டெனஸ் போய் பாருங்கள். ஒன்றும் வேணாம், சத்தியத்தினுடைய கார் பார்க் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த கார் பார்க் மட்டும் தனியாக வாடகை கொடுத்தீங்கனாவே அந்த தியேட்டருக்கு மேலே அவங்களுக்கு வருமானம் வந்துடும். ஆனால் அது கார் பார்க்காக விட்டுருக்காங்க அவங்க. ஸோ எவ்வளவோ தியேட்டர் தொழில் கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. தியேட்டர்காரரை வந்து அப்படி கொள்ளையடிக்கிறாங்க, இப்படி கொள்ளையடிக்கிற மாதிரி இருந்தது என்ன நடந்திருக்கும்னா, தமிழ்நாட்டில் 4000 தியேட்டர் இருந்தது, இன்றைக்கி 40000 தியேட்டராக மாறி இருக்கணும். ஏன்னா இதை கொள்ளையடிக்கிறாங்களே தியேட்டர்காரர். அப்போ நல்லா வருமானம் வந்துருக்கு, வந்துருக்கணும்ல? ஆ, இருக்கணும்ல. இப்போ ஏன் 4000 தியேட்டர் 1000 தியேட்டர் ஆச்சு?
இது கூட பப்ளிக் புரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி ஓட வருகை இப்போ வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இது எடுத்திருக்கு. நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகாமல் தேட்டருக்கு வராமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓடிடிக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த பேண்டமிக்னால ஆச்சு, ஆனால் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறப்போ உங்களோட கருத்து என்ன சார்? சொன்னாங்க சேட்டலைட் மாதிரி ஓடிடின்னு ஒரு ப்ராப்ளம் இனிமேல் இருந்தே தீரும். எப்படி வந்து இந்த கொரோனா வந்து நாட்டு விட்டு போகாதோ அதே மாதிரி தான். என்ன இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தனி. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் நடந்தது, போன 4 நாளைக்கு முன்னால் ஒரு ஆர்டிஸ்டுடைய படம் ஓடிடிக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்டுன்னு ஓப்பனாகவே சொல்கிறேன், டிக்கிலோனா படம் ஓடிடி கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஆச்சுங்களா? அவங்க கூப்பிட்டு சத்தியம் தியேட்டரில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஷோ போடுறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம், தியேட்டரில் உங்கள் ஷோ போடுறோம், உங்களுக்கு தியேட்டர் ரெண்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியம் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் இருந்துட்டு அவங்க பிவிஆர் குரூப் தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க இருந்துட்டு இல்லை சார் நாங்கள் தர முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டிருக்காங்க, இல்லை நாங்கள் ஓடிடியில் போடுற படத்தை நாங்கள் இனிமேல் பிரிவியை கூட போடுறதுலேன்னு முடிவெடுத்துட்டோம், ட்ரெய்லர் கூட போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, 60 பேர் தானே படம் பார்க்க போகிறாங்க, ஏன் சார் பிரிவிய தேட்டரில் போட்டு காட்டிடுங்களேன், நீங்கள் சத்தியத்தில் ஓடாட்டீங்கன்னு கேட்டதுக்கு சார் இந்த எஃபெக்ட் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, இந்த எஃபெக்ட் வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு ஓடிடி போனீங்கன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அதாவது இவங்களுக்கே தெரியுது, இவங்க அது படத்துக்கு கஷ்டப்பட இல்லை, அந்த ஏரியல் கேமரா கொண்டு வா, என்ன லேட்டஸ்ட் கேமரா இருக்க கொண்டு வா, லேட்டஸ்ட் ஸ்டண்ட்மேனை கூட்டிகிட்டு வா, பெரிய மியூசிக் டைரக்டர் கூட்டு வா, ரீ ரெக்கார்டிங் அப்படி போடு இப்படி போடு, பர்ஃபெக்ஷன் பார்க்குறீங்களே சங்கர் அப்படி பண்ணுறாரா, ராஜமௌலி இப்படி பண்ணுறாருன்னு, இந்த பர்ஃபெக்ஷன்லாம் நீங்கள் மேக்கிங்களுக்கு கொடுக்குற குவாலிட்டி ஜனங்களுக்கு போய் சேரணும்னா தியேட்டருக்கு வந்தால் தான் போகும், சின்ன ஸ்க்ரீனில் போகவே போகாது. நீங்கள் வந்து ஓடிடியில் கொடுத்தா வீட்டில் வந்து மொபைல் ஃபோனில் படம் பார்த்தான்னா உங்கள் உழைப்பு பிற வீண். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எஸ்வி சார் ட்ராமா மாதிரி ட்ராமா எடுத்துக்கங்க, உங்களுக்கு கண்டென்ட் தான் மக்களுக்கு போய் சேரணும், நீங்கள் இத்தனை கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீங்க. அதுதான் சொல்லுங்க, டிக்கிலான சந்தானம் நீ எதுக்காக ப்ரொஜெக்ஷன் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறதுக்கு மட்டும் தியேட்டரில் போட்டு காட்டுறமா, உனக்கு ஆசை இருக்குல்ல, ஏன் நினைக்கிற உன் படத்தினுடைய குவாலிட்டி உன் ஃப்ரெண்டுக்கு போய் சேரணும், அதே மாதிரி மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோமா வேண்டாமா? கண்டிப்பாக. ஸோ இது இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. ஈட்டபிள்ஸ் அந்த மாதிரி விலைக்கு அதிகமாக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா அந்த கேண்டீனுக்குள்ளே வரும்பொழுது அந்த ஸ்டாஃப்ஸ்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, ஆனால் நாங்கள் 16 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அது எங்களுக்கு வியாபாரங்கிற அந்த 10 நிமிஷத்தில் அந்த வியாபாரம், அதுக்கு மேலே வியாபாரம் கிடையாது, அதனால தான் அந்த விலைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது, உங்களை யாரும் நாங்கள் வாங்க சொல்லி சொல்கிறதே இல்லையே. டிக்கெட் கட்டணத்தில் ஏதாவது குறையிறது எங்கள்கிட்ட பேசுங்க, உணவு பண்ணுங்களை குறையிறது எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, இஷ்டப்பட்டால் வாங்கிட்டு வாங்காதீங்க. ஸோ இப்போ ஓடிடிக்கு கொடுக்குற படங்களோ இல்லை அந்த நிறுவனங்கள் சார்ந்தோ இப்போ தியேட்டர் உரிமையாளர் சங்கத்தோட அவங்களோட நடவடிக்கைலாம் என்ன சார்? இது பார்த்தா இதுவரைக்கும் தமிழ்நாடு லெவல் இருந்தது, இப்போ இந்திய லெவலில் போயிடுச்சு. இப்போ இந்திய லெவலில் கமல்னு தலைவர் இருக்கார், அகில இந்திய திரையுரிமையாளர் சங்க தலைவர், அவர் இந்த 4 நாள் எங்க கூட பேசியிருக்காரு. என்ன முடிவு எடுத்து என்ன பண்ணுன்னா உலக இந்திய லெவலில் நாங்கள் இனிமேல் ஓடிடியில் போட்ட எந்த படத்தையும் திரையரங்கில் நாங்கள் போட மாட்டோம், ஒன்று. அதே மாதிரி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 28 நாளைக்கு அப்புறம் தான் ஓடிடியிலையும் கொடுக்கணும். இது எங்களுடைய ரிக்வஸ்ட் டு தி ப்ரொடியூசர்ஸ். ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் இருந்தே தீரும். நான் என்னங்கிறேன்னா தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் ஓடிடியில் படம் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட் போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய வியூவர்ஸுங்களுக்கு கிடைப்பாங்க படத்தில் டாக். உதாரணத்துக்கு கர்ணன் எடுத்துக்கங்க, நீங்கள் ஜகமே தந்திரத்தை காட்டிலும் கர்ணன் ஓடிடியில் அதிக பார்வையாளர்கள் சென்றடைந்து இருக்குது. இது நீங்கள் வேணால் அந்த கம்பெனியில் வேணாலும் கேட்க சொல்லுங்கள், இதுதான் உண்மை. காரணம் கர்ணனுடைய ப்ரொடியூசர் அவ்வளோ விளம்பரம் பண்ணார். பட் ஓடிடிக்கு போனது ஏன் போட மாட்டேன்னு சொல்கிறேன்னா எங்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு கிடையாது. ஓடிடியில் ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட நீங்கள் படத்தை காட்டிடுறீங்க, ரீச் ஆயிருது, ரீச் ஆயிருது. அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட வர்றீங்கன்னு எங்கள் கேள்வி. ஆள் வர மாட்டாங்க தியேட்டருக்கு, கண்டிப்பாக வரமாட்டாங்க. நாங்கள் ஒன்றும் அவங்க இருக்கிற வெறுப்பில் நாங்கள் சொல்லலை. இவங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போட்டு பாருங்கள் வரும்னு போட்டு பார்த்தாங்க. பாம்பேயில் வந்து இருந்துட்டு ஒரு சஞ்சய் தத் படம், அந்த படம் ஓடிடியில் போட்டதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்க்ரீனில் கொஞ்சம் பேர் அங்கே போட்டாங்க. அக்ஷய்குமார் படம் ஆளே வரல, அதில் வரமாட்டாங்க. அதனால தான் நாங்கள் போட மாட்டேங்கிறோம். இவங்க என்னமோ இவங்களுக்கு எங்களுக்கு தகராறு பண்ணுற மாதிரி இவங்களுக்கு பத்திரிக்கையில் அதில் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ஒரு படத்துக்கான ஒரு தீர்வு தான் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ 2D நிறுவனத்துலேருந்து ஒரு படம் ஓடிடிக்கு போச்சுன்னா அந்த நிறுவனத்துலேருந்து எந்த படத்தையுமே தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல அந்த நேரத்தில் ஒரு கோபத்தில் நாங்கள் சொன்ன வார்த்தைகள். இப்போ அப்படி நாங்கள் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்குங்க, ஓடிடிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போய்க்குங்க, அடுத்த படம் நீங்கள் எடுக்க தியேட்டருக்கு வரீங்களா நாங்கள் போட்டு தரோம். இப்போ 2D அடுத்த ஒரு படத்தை தாராளமாக நீங்கள் நாங்கள் போட்டுத்தரோம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். அது எங்களுக்கு நான் அவங்க வேணாதவங்களா, நாங்கள் டைரெக்டாக இனிமேல் தியேட்டருக்கு வரோம் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா மகாராஷ்டிரம் வாங்க, வெல்கம். சூர்யா கூட நாங்கள் ரெட்டும் போடல க்ரீனும் போடல. அச்சா அவர் போன படம் அன்றைக்கி பேண்டமிக்கில் மூடி இருந்து போனார் ஓடிடிக்கு, இப்போ தியேட்டர் திறந்து வச்சு பழையபடி தியேட்டருக்கு வராருன்னு வைங்க, வெல்கம்.
தாராளமாக நாங்கள் போட்டு கொடுப்போம். உடன்பெயர் உடன்பிறப்பை வருது போடுறேங்கிறீங்களா போட்டுக்கோங்க, இல்லை அடுத்த படம் வரணும்னு போட்டுக்கோங்க. ஆனால் ஓடிடிக்கு போயிட்டு வராதிங்க. இப்போ அவங்க நாலு படத்தையும் ஓடிடிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை அவங்க ஓடிடிலேயே போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸு பார்க்கிங், ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்கா சார்? செய்ய முடியாது. ஏன்னா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நடிகர்கள் எல்லாரும் நடிகர்கள் தான் இல்லைங்களா, எல்லா நடிகருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கலாமே. ஏன் ரஜினி அதுக்கு தனியாக எதுவுமே கொடுக்குறீங்க, விஜய்க்கு தனியாக அதிகமாக கொடுக்குறீங்க, அஜித்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்க? மார்க்கெட் வேல்யூ பொறுத்து மாறுது. கொடுக்குறீங்களா? அது மாதிரி இது குவாலிட்டி பொறுத்து பொருள் விலை மாறும். ஒரு தேட்டில் கொடுக்குற பாப்கார்னுடைய குவாலிட்டி 150 ரூபாய்க்கு ஒருத்தர் இருக்கும், இன்னொரு தேட்டில் 10 ரூபாய்க்கு தான் ஒருத்தர் இருக்கும். அவங்க அவங்களோட ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி டெவலப் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ஒன்று இருக்கும். அதான் சொல்கிறேன்னு ஒரு ஃபுட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹோட்டலுக்கு ஹோட்டலில் வித்தியாசம் வருது. இப்போ இங்கே ஆமாம் இப்போ இங்கே நாங்கள் நாங்கள் சவரா ஹோட்டலில் நாங்கள் இருக்குன்னு சொல்லிட்டுனா இங்கே 3 இட்லி 250 ரூபா. ஏன் 200 ரூபாய் நாங்கள் கேள்வி கேட்குறோம்ல? அச்சா இதே நான் பக்கத்தில் இருக்கிற உட்லன்ஸுக்கு போனால் நாங்கள் வேலை கம்மி, அங்கே 100 ரூபாய்க்கு குடிக்க கிடைக்குது. இன்னும் அடுத்த அதுக்கு கீழே இறங்கி போனீங்கன்னா 20 ரூபாய்க்கு கிடைக்குது. ரோடு கிடைக்கும் போனீங்கன்னா 2 ரூபாய்க்கு கிடைக்குது. எல்லாம் இதே இட்லி தான், வேறு இட்லி மாறுதலே கிடையாது. ஓகே, அது மாதிரி இது குவாலிட்டி பொறுத்து தான் வேலை. உமன் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து தியேட்டரோட கலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்கணும். ஏன்னா அவங்க நினச்சா குடும்பத்தோடு தான் வர முடியும் அப்படின்னு. ஸோ அது இப்போ ரொம்ப அந்த படங்களோட தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது காரணம் ஹீரோக்களும் டைரக்டர்களும் தான். இவங்களுடைய கற்பனை இப்போ எப்படி இருக்குதுன்னா அடித்தடி படம் தான் ஓடினவங்கள நம்பி படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ மிகப்பெரிய உதாரணம் நம்ம சன் பிக்சர்ஸுடைய இந்த நம்ம வீட்டு பிள்ளை. ஆமாம், அது எப்படி ஓடிச்சு? கடைக்குட்டி சிங்கம் எப்படி ஓடிச்சு? விஸ்வாசம் பெரிய ஹிட்டு. கடைக்குட்டி சிங்கம், விஸ்வாசம், நம்ம வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி படங்கள்லாம் தான் இதை முதல்ல ஹீரோக்கள் முடிஞ்சு ஃபேமிலி டைப் படங்கள் இவங்க நடித்தாங்கன்னாவே பெருசாக ஓடும். இவங்க அப்படி இல்லை, அறிவால் கத்தி ரத்தம். இதுதான் இதுதான் இவங்களுடைய ரசிகர்களை கைதட்டு வைக்கிதான். இவங்க ரசிகர் எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க பாருங்கள். நான் விஜய்க்கோ ரஜினிகாந்துக்கோ ஒரு அஜித்துக்கோ சொல்கிறது எப்படின்னு சொல்லிட்டுனா, உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்கள மைண்டில் வச்சுட்டு படம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அடைகிற வெற்றி மாதிரி 10 மடங்கு வெற்றி நீங்கள் அடைய முடியும். ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பீக்கில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்கிற காலத்தில் தான் எங்கே கிட்டர்கள் வந்தது, 6 ல் 60 வந்தது, நல்லவனுக்கு நல்லவன் வந்தது. அது எல்லாமே இவருடைய ஆக்ஷன் படங்களை காட்டிலும் மிகப்பெரிய வசூல் பெற்ற படங்கள். அதனால் ஆக்ஷன் படம் எடுங்க வேணான்னு சொல்ல, ஆக்ஷன் மட்டுமே எடுக்காதீங்க. ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதுவும் இப்போ விஜய் மாதிரி அஜித் மாதிரி இருக்கிறவங்க, அது அஜித் வந்து விசுவாசம் நல்லா தெரிஞ்சிருப்பார். ஸோ இப்போ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியோட அண்ணா தேன் படம் பண்ணிட்டு இருக்கிற சென்டிமெண்ட் படம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால் இனி அதுக்கு இவங்க செஞ்சால் நல்லது, இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி உள்ளே வருவாங்க கண்டிப்பாக. சார் இப்போ ஹீரோவுக்கு இருக்கிற மார்க்கெட் அப்படின்றதுல வந்து வசூலில் வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல சார், அதுக்கு எந்த அளவு மார்க்கெட் இருக்குது மக்கள் மத்தியில்? அதுக்கும் எப்பவுமே காலத்துலேயும் மார்க்கெட் இருக்குது. எப்படின்னா ஒரு சில்க் சுமிதா, சில்க் சுமிதா ஒரு டான்ஸுக்கு வந்தாவே படம் பார்க்குற அடிச்சு இருந்தாங்க, அந்த ஒரு பாட்டுக்கு, ஒரே ஒரு பாட்டுக்கு வேண்டி. அதே மாதிரி தான் விஜயசாந்தி ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரே ஹீரோயின் தான் நம்ம நயன்தாரா ஹீரோயினுக்காக உள்ளே வர்றது, ஏறக்குறைய 10-12 வருஷமாக அவங்களுக்காக படத்துக்கு ஆடியன்ஸ் வர்றாங்க. பட் மற்ற ஹீரோயினும் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இப்போ ஜோதியாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு வர்றாங்க ஆடியன்ஸ், ஜோதியாக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க. அதனால் நீங்கள் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி கடங்க படம் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்லா போகும். சினிமா அப்படின்னாலே என்டர்டெயின்மெண்ட் கொண்டாட்டம், அது வந்து ஒரு ஜாலியான ஒரு மீடியமாக தான் பார்க்குறாங்க. ஸோ வந்து வெளியேந்து பார்க்கும்போது அது ஒரு ஜாலியான வேலை அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒரு ரிஸ்க், இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு 3 பாயிண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? கட்டாயம், அதாவது சினிமாவில் வந்து மிக அது கேம்பிளிங். எல்லோரும் சொல்கிறதே சினிமா பற்றி சூதாட்டம். நான் என்ன பண்ணேன்னா அதில் பிகினிங்லேருந்து ஒரு பாலிசி வச்சுருந்தேன், என்கிட்ட 20,000 இருக்கும்போது 5,000 ரூபாய்க்கு தான் ரிஸ்க் எடுப்பேன், 2 லட்சம் இருக்கும்போது 50,000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பேன், 2 கோடி இருக்கும்போது 50 லட்சம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பேன். என்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதில் 20% ரிஸ்க் எடுப்பேன். நான் மைண்டில் முதல்ல செட் பண்ணிக்குவேன் இந்த பணம் நம்மளுக்கு திரும்பி வராது அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒரு வியாபாரத்தையும் பண்ணேன். திரும்பி வந்தால் ஹாப்பி, வரல 1 மடங்கு 10 மடங்கு சம்பாதிச்ச படம் உண்டு. வைகாசி பிறந்தாச்சு, 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 40 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது அப்படியும் உண்டு. ஒரு கரகாட்டக்காரன் 8 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கினார், 56 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. இப்படி அந்த மாதிரியும் போகும், மொத்த பணம் போகும். அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ரிஸ்கி பிஸ்னஸ். ஓகே, அன்னைக்கு நாங்கள் இருக்கிற காலத்தில் அட்லீஸ்ட் படம் பார்த்தாவது எங்களால் வாங்க முடிஞ்சது. இன்றைக்கி ப்ரொடியூசருக்கே கதை தெரியாது, அதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மட்டும்தான் கதை தெரியும், வேறு யாருக்கும் கதை தெரியாது. ப்ரொடியூசருக்கே கதை சொல்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கே போய் சினிமா சக்ஸஸாக இருக்கும்? அதனால தான் இப்போ நான் இந்த 10 வருஷமாக சினிமா விட்டு ஒதுங்கி இருக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் நான் ஒதுங்கினது ஒரே காரணம், இன்றைக்கி அவர் அவுட்லைன் கூட தெரியாது. இதே சௌதரி சார் ஆஃபீஸில் நிறையா படத்தினுடைய கதை எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏ சார் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களுக்கு அவுட்லைன் சொல்லுவார் சௌதரி சார். ஒரு நாட்டாமல் எடுக்கும்போதாகட்டும், ஒரு சிம்மராசி எடுக்கும்போதாகட்டும், துலாமணந்தல் எடுக்கும்போதாகட்டும், ஒரு ஆனந்தம் எடுக்கும்போதாகட்டும்,
நாங்களாம் உட்காந்து பேசும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார்னா அவுட்லைன் சொல்லுவாங்க. ஹீரோஸ் ரஜினிகாந்த்லேருந்து விஜய்லேருந்து எல்லாருமே படம் ரிலீஸ் ஆனதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு கேட்பாங்க, சார் படம் நல்லா போகுதா, கலெக்ஷன் எப்படி இருக்குது, என்னன்னு கேட்டுருந்தாங்க. இன்றைக்கி காலம் மாறி போய் ஹீரோஸ் எல்லாமே வானத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க, அவங்க மேலேருந்து சினிமா பார்க்குறாங்க, யாரையும் கேட்குறது கிடையாது. அவங்க என்னத்து பார்க்குறாங்க, இந்த வாட்ஸ்அப்லேயும் இந்த யூடியூப்லேயும் வர வசூல் கோடி வந்துருச்சு, 500 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க, 4000 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க, இந்த வருது இல்லைங்களா, இந்த டேட்டா தான் அவங்க கையில் வச்சுக்கிறாங்க எல்லா ஹீரோவும். தியேட்டரில் எத்தனை பேர் பார்த்தாங்கிறது உங்களுக்கு தெரியாது, தியேட்டரில் காலையில் கேட்டை திறந்து ஆள் இருக்க மாட்டேங்கிறான் இந்த இடத்துக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஹீரோ என்ன சொல்கிறார், அவர் நான் தான் விஜய்க்கு அடுத்தது, நான் தான் ரஜினிகாந்த் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே சினிமாவில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, என்னுடைய நிலை ஞாபகத்துக்கு தெரிஞ்சிருந்து, படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் ஹீரோ அல்ல, படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் கதை தான், கதை தான் ஹீரோ என்றைக்கும். கண்டிப்பாக நீங்கள் படையப்பா வந்தால் அந்த இடத்துல படையப்பா ரஜினிகாந்த் ஹீரோ வெற்றி, அதே வந்து பாபா வந்ததுன்னா அதுலேயும் ரஜினிகாந்த் ஹீரோ வெற்றி ஆச்சாது இல்லை இல்லை, ஏன் கதை தான். அப்போ யார் ஹீரோ, ரஜினிகாந்த் ஹீரோ கிடையாது, கதை தான் ஹீரோ. அதே மாதிரி தான் ஒரு விஜய் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா படம் இன்றைக்கி ஓடுதுன்னா ஒரு போக்கிரி சூப்பர் ஹிட்டு, அதே புலி சுமார், அதுலேயும் விஜய் நடித்தார், இதுலேயும் ரஜினி நடித்தார், அவருக்காக மட்டும் படம் ஓடினா ரெண்டு படம் ஒரு ஈக்குவல் ஓடணும் இல்லைங்களா. அதனால் ஆரம்ப காலத்து சினிமா ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் ஹீரோங்கிறது கதை தான். நடிகர்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீனு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நடிகர்களுக்கு வர்ற கூட்டம் அந்த முதலாள் மட்டும்தான். ரஜினிகாந்த் வந்து உச்சத்தில் இருந்த நேரம் பாபா ரிலீஸ் ஆகும்போது அவருடைய புகழ், முதலாள் மட்டும்தான் அழகு வந்தாங்க, ரெண்டாம் நாள் ஆளே வரல. பிளட் சோன் ஒரு படம் இங்கிலீஷ் படம் அவர் நடித்தார், நான் தான் ரிலீஸ் பண்ணேன் கோயம்புத்தூருக்கு. அந்த இங்கிலீஷ் படத்தை நான் நடத்தின ஒரு தியேட்டரில் படம் போட்டேன், ஓப்பனிங் அன்றைக்கி நான் வந்து 12 ஷோ போட்டேன், பயங்கர கூட்டம், பயங்கர தியேட்டரை வந்து திரும்பி திரும்பி என்ன அனுப்ப முடியல. அடுத்த நாள் காலையில் கேட்டை திறக்கிற ஆலயை காணும். அதே நாள் தான் ஹேராமுக்கும், கமலஹாசன் ஹேராம் அப்படி தான் ஓப்பனிங்டே அவ்வளோ பெரிய கூட்டம், அதெல்லாம் ரசிகர்கள். ரெண்டாவது நாள் ஆளை காணும் பொதுமக்கள். ஸோ ரசிகர்களுக்கும் ஒரு நாள் தான். இப்போ அந்த ரசிகர்கள் ஒரு ஷோவை சுருங்கிட்டாங்க. இந்த முதல் ஷோவுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து ஒரே சத்தம் போடுவாங்க, இவங்க படமே அவங்களுக்காக எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரசிகர்கள் விசிலடிக்காங்க பார்த்தீங்களா, கை தட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷோக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக படம் எடுக்கிறாங்க. அதனால தான் இப்போ சினிமாவுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் குறைஞ்சி போச்சு. அவங்க ஹீரோ வரும்போதே ஒரு சைக்கிளில் தான் வருவார் ஹீரோ, ஆனால் என்னமோ பெரிய ராக்கெட்டில் வர்ற மாதிரி இவங்க காட்டுறது டைரக்டருக்கு, அதுக்கே ஒரு 5 நிமிஷம். இதெல்லாமே அந்த முதல் நாள் முதல் ஷோ பார்க்குற மட்டும்தான் ரசிக்கிறான், அடுத்த நாள் படம் பார்க்குற பொதுமக்களுக்கு எரிச்சலாக இருக்குது. அது இவங்கெல்லாம் பார்க்கணும் போது இவங்கெல்லாம் என்ன முதல்ல செய்ய வேண்டிய வேலை, ஒரு தியேட்டரில் போய் மாறு வேஷத்தில் உட்காந்து எந்த இடத்துல கைதட்டாங்கன்னு பார்க்கணும். அதை பார்த்தாங்கன்னா தான் இவங்களுக்கு தெரியும் சினிமா என்னென்னு. இவங்க நான் தான் சொல்கிறேன், இவங்க யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. தியேட்டரில் போய் பாருங்க ஐயா, எம்ஜிஆர் போய் பார்த்தாரு, நம் நாடு ரிலீஸ் ஆன உடனே ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர் வந்து நாம் அரசியலுக்கு வரலான்ட்டு இருக்கோம், இந்த படம் நமக்கு என்ட்ரிக்கு வருது, அந்த படம் எப்படி ரசிக்கிறாங்க பார்க்கலான்னு எம்ஜிஆர் போய் யாருக்குமே தெரியாமல் அந்த தியேட்டரில் கேட்டில் என்னென்னு படம் பார்த்தாரு. ஏன்னா தியேட்டர் ஃபுல்லு அப்படியே எம்ஜிஆர் பார்த்துட்டு இருக்காங்க படம், மக்கள் எந்த இடத்துல கை தட்டுறாங்க, எந்த இடத்துல ரசிக்கிறாங்க, நம்ம அரசியலுக்கு வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அவர் பொலிட்டிக்கல் என்ன எம்ஜிஆருக்கு வந்ததுன்னு நானே படிச்சிருக்கேன். ஸோ இப்படி மக்களுடைய நாடி தடிப்பு நீங்கள் பார்க்கணும்னா தியேட்டருக்கு போகணும், இவங்க அது கிடையாது. அதான் சொல்கிறேனே ட்ரெண்டிங் இங்கே இப்போ இந்த படம் வந்து 3 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, இதை என்ற வீடியோவை இந்த பாட்டு தான் போயிடுச்சு, ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு, செகண்ட் லுக் போஸ்ட்டு, தேர்ட் லுக் போஸ்ட்டு, எல்லா போஸ்டும் விடுவாங்க, கதையை மட்டும் என்ன விட மாட்டாங்க. அதுதான் கதையே இல்லை, கண்டிப்பாக கதை இருந்தால் தானே வெளியில் புருடா விடுறாங்க, லாபம் வந்துருச்சு இத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு, ஆனால் அடுத்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி நிற்கிறாங்க, உனக்கே கோடி கணக்கில் வந்ததுக்கு அப்புறம் போய் ஃபைனான்ஸ் பண்ணி நிற்கிறேன் நீ, அப்போ நீ போய் சொல்கிற அந்த ஹீரோவை வந்து மனம் குளிர வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அதான் பொய் வியாபாரமாக போச்சு சினிமா. உங்களுக்கு ஹீரோவனுடைய மன திருப்தி அடைஞ்சு அவன் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஆனால் உண்மையில் உங்கள் பாக்கெட்டில் பணம் கிடையாது, நினைக்குது. இங்கே இப்போ இருக்கிறதுல லாபத்தில் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான் லாபத்தில் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க சம்பளத்தை வாங்கி ஒதுங்கிறாங்க பாவம். தயாரிப்பாளர்களுக்கோ விநியோகத்தர்களுக்கோ யாருக்கும் எந்த லாபம் கிடையாது. திரையரங்குகள் எடுத்துட்டிங்கனாலும் இருக்கிற திரையரங்குகளில்
ஒரு 25% திரையரங்கு லாபகரமாக இயங்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, இயங்குது. 75% திரையரங்குகள் சர்வைவலுக்கே கஷ்டப்படுறாங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. ரீமேக்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னா அந்த பில்லா தான். ஏன்னா ரஜின் சார் நடிச்சிருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டாங்க, அதே ஜென்ரேஷன் தான் இந்த பில்லாக பார்த்தாங்க. துல்லாமலந்தாலும் ப்ரொஜெக்ஷன் பார்த்துப்பட்டு சௌத்ரி சார் சொன்னார், இல்லை இந்த படம் புவனகாவோட கீழே தான் கம்மியாக தான் போகும். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், புவனகா மாதிரி 3 மடங்கு இந்த படம் ஓடும். விஜய் வந்து ஒரு 10 வயசு பையனாக இருக்கும்போதுன்னு எனக்கு தெரியும், அவங்க அப்பா விஜய்க்காக எவ்வளவு பாடுபட்டார்னு சினிமாவில் யாருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியும். ஒரு புவனகாக, ஒரு துல்லாமலந்தாலும், ஒரு ஷாஜகான், ஒரு லவ் டுடே, இது எல்லாமே சௌத்ரி சார் கதை கேட்டது, விஜய் கதை கேட்டது ஜில்லா. படத்தோடைய ஸ்டாண்டர்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இனி இந்த பையனை போட்டு படம் எடுத்துருக்கீங்க, இது சினிமாவுக்குள்ள மூஞ்சியே இல்லை. ஏன்னா செல்வராவனை பொறுத்தவரையில் தொழுவதிலுமையில அன்னைக்கு வந்து எந்த ஹீரோ போட்டு நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடிருக்கும். நான் சொன்ன தனுஷ்கிட்ட, நீ பெரிய எடுத்துக்க வந்துட்டா, இன்னைக்கு வந்து ரஜினி சார் மாப்பிள்ளையாக போகிறேன், நீ என்னைக்கு அண்ணனை மறந்துடாத. ஆனால் 3 கோடியில் ஆரம்பித்த படம் மினிமம் 15-20 கோடியில் முடிஞ்சது. அந்த ப்ரொடியூசர் எனக்கு கஷ்டப்பட்டது உண்மை தான். ஏன்னா செல்வராக நம்ம பையனாக இருந்தால் கூட உண்மை சொல்லணும். சிம்பு பற்றி எல்லாருமே நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க, இது என் லைஃப்பில் சிம்பு நான் ஃபோன் பண்ணி எடுக்காத நாள் கிடையாது. நம்ம பாரதிராஜாவோட முதல் மரியாதை ஃபஸ்ட் காப்பி எடுத்து ப்ரொஜெக்ஷன் போட்டு தான் விற்றாங்க, அது வரைக்கும் வாங்குற காலில் முருகனராகமே பார்த்த யாருமே இந்த படம் ஓடாது அப்படின்னு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் படம் பார்த்தேன்னா பாலச்சந்திர சாமி தான் சொல்லுவார், சுப்பிரமணியம் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா அந்த படம் சூப்பர் ஹிட். கெபாபிஸ்தான் இப்போ உங்கள் மெனுவில் மந்தி ரைஸ், பட்டர் நான், பரத்தா, கிரேவி வெரைட்டிஸ், சிசிலர் ப்ரௌனி, மொஜிட்டோனி எக்கச்சக்க வெரைட்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே டேஸ்ட் பண்ண நியரஸ்ட் கெபாபிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்க. மம்முட்டி சார் வந்து முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு எனக்கும் பிரச்சனை வந்துடுது, இது மாதிரி கிராக்குக்கெலாம் நான் ஒர்க் பண்ண முடியாது, என்ன கிராக்காக இருக்காண்டாரு. ரஜினி சார் படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் ஆகிடுச்சு, மாஸ்டர் நேதாஜின் வந்து இப்ராம் ரத்த சார் அனௌன்ஸ் பண்ணி ஒரு படம் அவங்க வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, இந்த படம் வருதுன்னு அந்த படம் வரல, அந்த படம் வருது இந்த படம் வரல. அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் மேலே பெரிய விருப்பம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக விஜய் சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அசுரன் படம் பண்ண இல்லையா, அசுரன்ல ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று இருக்கு, அதுக்கு நாங்கள் ஒரு பையனை தேடிட்டு போது இவங்க அஜித்து கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அஜித்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் நான் தான் வந்து ஷோ டைரக்டராக இருந்து பண்ணிட்டு இருக்கேன், இவர் வந்து இவரை நாங்கள் எந்த கம்பளும் பண்ணல. அப்போ நாங்கள் கவுன்சிலில் வந்து அவருக்கு வந்து ஒரு நான் கோஆபரேட் கொடுக்குறதோ இது சம்பந்தம், அதில் நான் ஒரு ஆளாக இருக்கேன். அப்போ அவருக்கு என் மேலே அதில் வந்து ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம்.